வெல்கம் டு க்ரீன் இன் நர்சரி கார்டன். இந்த வீடியோவில் வந்து நம்மக்கிட்ட வந்து நியூவாக ஸ்டாக் வந்திருக்க ரோஸ் கலெக்ஷன் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பிங்க் வித் ஒயிட்டு, ஒரு டபுள் கலர் மாதிரி வந்து ரோஸ் கலெக்ஷன் தாங்க. இது இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இது வந்து எப்படின்னா, பூத்ததுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து லைட் பிங்க் மாதிரி வந்து ஷேடோ வந்துருங்க. எல்லாமே பார்க்கும்போது ஒரு பலூன் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த மாதிரி கலர்ஸ் வந்து வர வெரைட்டி தான் வந்து இந்த ரோஸு. இது நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து 5 kg பேக்கில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க. வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மளோட வாட்ஸ்அப்போட கேட்லாக் இருக்குதுங்க. கேட்லாக்கில் வந்து உங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிளான்ஸ் இருக்கா இல்லையான்னு அப்டேட் பண்ணுவோம். ப்ரைஸு வந்து அதிலே கேட்லாக்லேயே இருக்கும். பிளான்ஸோட பிக்கு வந்து கேட்லாக்லேயே இருக்குதுங்க. அந்த பிளான்ஸ் தான் பிளான்ஸ் எப்பயுமே வந்து குவாலிட்டியாக நம்ம கொடுப்பேங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, நிறைய நர்சரியில் வந்து ஃபோட்டோ காட்ட மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு வந்து டைம் வந்து கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து பிளான்ஸ் அனுப்புறது வந்து இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு வந்து பிளான்ஸ் வந்து குவாலிட்டியாக வந்து இருக்குன்றது. அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து பார்த்து பார்த்து வந்து எல்லாருக்குமே வந்து பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு பிளான்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டவுட்டாக இருக்கும். எப்படின்னா, சாயில் ரிடியூஸ் பண்ணி அனுப்புகிற பிளான்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ரிக்கவர் பண்ண தெரியாது. அதாவது பிளான்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உடனே ரீபாட் பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம வந்து ரீபாட் பண்ணுற வீடியோ வந்து நம்ம ஒரு வீடியோவாக இந்த வீக்கில் வந்து அப்டேட் பண்ணலாம். அது அப்புறம் 15 days அப்புறம் ஒரு அந்த பிளான்ட் வந்து எந்தளவுக்கு வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்குது அப்படின்றதும் நம்ம வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுக்கலாங்க. அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும், அது ஈஸியாக இருக்கும். பட் எல்லாருக்குமே வந்து என்னென்னா, கொரியர் சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்குது, பிளான்ஸோட கொரியர் சார்ஜஸ் அதிகமாக இருக்குன்னு வாங்க. அதனால் வந்து ஒரு ப்ரொபோஷனல் கொரியரில் இல்லை டிடிடிசி கொரியரு, ஸ்பீடு கொரியரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொரியர்லாம் வாங்கினா எந்த மாதிரி பிளான்ட் வந்து இது பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும். அந்தளவுக்கு வந்து நாம் வந்து சென்ட் பண்ணுறோம். வேணுன்றோம் கண்டிப்பாக பார்த்து இது பண்ணிக்கலாம். ஒரு பிளான்ஸ் வாங்கினா கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஆச்சு வாட்டரில் ட்ரிப் பண்ணி எடுத்துகிட்டு அதோட சாயில் ரிடியூஸ் பண்ணிவிட்டு பாட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாட்டு வந்து சக்ஸஸ் ஆகும். ப்ளஸ் வந்து என்ன பண்ணணும்னா, மேலே வந்து துளியர்கள்லாம் வாடி இருக்கும், ப்ளஸ் வந்து ஃப்ளவர்லாமே இருக்குங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக வந்து ஃப்ளவர்லாமே கட் பண்ணி விடணும். நம்ம வந்து செடி வந்து பிளான்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுக்கோசரம் நம்ம அந்த ஃப்ளவர் வச்சுட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மேலேருந்து அப்படியே லைட்டாக டல் ஆகிட்டே வரும், பிளான்ஸை ஃபுல்லாக டல் ஆயிருங்க, டெத்தே ஆகிடும். அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி மெத்தடில் வந்து கொண்டு போகாமல் மீடியம் சைஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு பிளான்ஸை வாங்குறதுனால ரொம்ப குவாலிட்டியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் எஸ்டி கொரியர் க்ளோஸ் பாக்ஸாக இருந்தால் ரொம்ப பிளான்ஸ் குவாலிட்டியாக எதிர்பார்த்தா என்ன ஆகுனா, பிளான்ஸ் வந்து பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் நியூ ஷூட்ஸ், அதாவது புது துளியர்கள்லாம் அடிச்சுட்டு வருது இல்லையா, அந்த துளியர்கள்லாம் இருக்கும் போது டல்லாக வரும்போது எப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும். 2 days பரவாயில்ல, 3 days மேலே போச்சுன்னா இல்லை 1 day அப்புறம் போச்சுன்னாவே அந்த துளியர்கள் லைட்டாக வாடுறதுக்கு ஆரம்பிக்கும். நம்ம அந்த பிளான்ஸ் ஓ வந்துடுச்சு அப்படின்றதுக்கோசரம் நம்ம பாட் பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக வந்து அந்த துளியர்கள்லாம் காயறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால் வந்து மீடியம் சைஸு இருக்கும் பிளான்ஸ் நம்ம அனுப்புறது குவாலிட்டியாக இருக்கும், மீடியம் சைஸில் இருக்கும். அந்த பிளான்ஸை வாங்கினா கண்டிப்பாக வந்து ஃப்ளவர் கட் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து புது துளியர்கள் அடிச்சிருக்கிறது எல்லாமே கட் பண்ணுங்கள். இதெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour வாட்டரில் ஊற வச்சுட்டு மண் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு பாட் பண்ணிவிட்டு ஒரு 3 or 4 days வந்து சன்லைட்டில் படாமல் வைக்கணும். இது மாதிரி பண்ணிங்கனாவே கண்டிப்பாக க்ரோத் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, கொஞ்சமாக ஹியூமிக் லிக்யூடு பாட் பண்ணும் போதும் சரி, பாட் பண்ணிட்டு அப்புறம் சரி, ஹியூமிக் லிக்யூடு ஒரு கொஞ்சமாக ஒரு 10 ml அளவுக்கு வந்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளான்ட் வந்து என்ன ஆகுனா, அந்த ஹியூமிக் லிக்யூடு போயிட்டு வேருக்கு வந்து இதாகும், ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஸ்ட்ரென்த்து கொடுத்தா கண்டிப்பாக நியூ வேராக புது புது வேர்களாக வரும்போது பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டெத் ஆகாது. இந்த ஒரு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை பிளான்ஸ் வந்து ரொம்ப வந்துடுச்சு, அதை பிளான்ஸ் வந்து எப்படின்னா இலையெல்லாம் மஞ்சளாக ஆகுது அப்படின்னா, எப்சம் சால்ட்டு இருக்குது இல்லையா, எப்சம் சால்ட்டு 1 liter வாட்டருக்கு 1.5 gram மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளான்ஸ் வந்து க்ரோத் ஆகுனா 1.5 மேலேயும் போகக்கூடாது. ஏன்னா போனாங்கன்னா அது வந்து ஓவர் ஹீட் கொடுக்கும், அந்த ஹீட்டால் செடி வந்து கருகி போகிற அளவுக்கு வந்து நிலைமைக்கு வந்துடும். அந்த அளவுக்குலாம் வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாது, மீடியம் சைஸில் கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபெர்டிலைசர்னால் கண்டிப்பாக வந்து NPK கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்காமல் வீட்டில் இருக்கிற ஃபெர்டிலைசரே வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாங்க.
மெயினாக வந்து என்னென்னா மழை பெஞ்சிச்சினாவே உடனே வந்து இலையெல்லாமே வந்து டாட் டாட்டாக பிளாக் வரதுக்கு ஆரம்பிக்கும். அதில் வந்து நம்ம என்னென்ன ரிக்கவர் பண்ணணும்னா முடிஞ்ச வரையும் ஃபெர்டிலைசர் கொண்டு போகலாம், என்னென்னா என்பிகே கொடுக்கலாம். என்பிகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபெர்டிலைசர்லேருந்து அந்த டாட்லாம் ஓரளவுக்கு வந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்து மற்ற ஃபெர்டிலைசர் நம்ம நர்சரியில் யூஸ் பண்ணுவோங்க, நிறைய ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவோங்க. 4 டேஸ்க்கு ஒன் டைமு, அதுக்கப்புறம் வீக்லிக்கு ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பட்ஜெட் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து 200 லிட்டரு 300 லிட்டரு வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுவோங்க. பட் வந்து இங்கே வந்து அப்படி இல்லை, மீடியம் வந்து இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு பிளான்ஸ் வந்து இது பண்ண தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக வந்து ஜூன் மந்த்து எண்டுக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு 300 இல்லை 400 ஒரு காம்போலேருந்து நம்ம ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கலாம். முடிவு பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்லேருந்து சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்து கொடுக்கறதுக்கான டைம் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன ஃபெர்டிலைசர் தேவையோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்போட கேட்லாக்ல இருக்கா இல்லையோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுன்ற ஃபெர்டிலைசர் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நம்ம அந்த இருக்கா இல்லையான்னு வந்து அப்டேட் வந்து கொடுக்கும். உங்களுக்கு என்னென்ன வேணுன்றது முன்னாடி வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளான்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன், எம்எஸ்எஸ்ல வாங்கிட்டிங்கன்னா என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 டேஸ் 3 டேஸ் வந்து சன்லைட் படாமல் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாட் பண்ணுறது ரீபாட் பண்ணுறது இல்லைன்னா தரையில் நடுறது வந்து பண்ணலாங்க. பிளான்ஸ் வந்து ஒரு தரையில் வந்து நடுறீங்கன்னா என்ன பண்ணால் 2க்கு 2 இடைவெளியில் வந்து கண்டிப்பாக வந்து மண் வந்து லூஸ் பண்ணிடணும். ஏன்னா பிளான்ஸ் வந்து செம்மண் கலந்தது, கண்டிப்பாக வந்து கல் மண் அதிகமாக இருக்காது, மண் வந்து இருக்கும் ரொம்ப மெதுவான செம்மண்ன்றது ரொம்ப மெதுவான இது இருக்கும். நாம் என்ன பண்ணோம் ஒரு 2 அடிக்கு வந்து எல்லாமே வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக நடவு பண்ணுங்கன்னா கண்டிப்பாக வந்து க்ரோத் ஆகும், ரெக்கவர் ஆயிரும் சீக்கிரமாக. பிளான்ஸ் வந்து கருகாது, எந்த டேமேஜ் ஆகாது, நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக பிளான்ஸ் வந்து கிடைக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 15 டேஸ்க்கு 1 டைம் கண்டிப்பாக வந்து டிஏபி கொடுக்கலாம். அப்படி இல்லையா டிஏபி இல்லை வெர்னி கம்போஸ்ட் வந்து இருக்குது இல்லையா, வெர்னி கம்போஸ்ட்டும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து வீட்டில் வந்து ஆட்டு சாணம் மாட்டு சாணம் வந்து இருக்கும், அப்படி இல்லைன்னா இலை வந்து மக்கன இலையாக இருக்கும், இதெல்லாமே வந்து கொடுக்கலாங்க. கண்டிப்பாக வந்து பிளான்ஸ் வந்து க்ரோத் ஆகும். நிறைய பேருக்கு வந்து வளர்க்க முடியாத இருக்கும், கண்டிப்பாக வந்து வேணுன்றவங்க கண்டிப்பாக என்ன மெத்தடு வந்து யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாதுன்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னையால் முடிஞ்சது கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக சொல்லுவோம். நீங்கள் வாட்ஸ்அப்போட குரூப் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்றது அப்டேட் வந்து கண்டிப்பாக நாங்கள் குரூப்பில் வந்து கொடுப்போம், வேணுன்றவங்க கண்டிப்பாக பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 4 பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி பிளான்ஸ் எல்லாமே டவுட்டு பிளான்ஸு எல்லாமே வேணும்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாவில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக இன்ஸ்டாவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய வந்து காம்போ ஆஃபர் பற்றி வந்து இன்ஸ்டாவில் வந்து போடுவோம். உங்களுக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக பார்த்து இது பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து அப்டேட், அதாவது ஒரு பிளான்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரோத் பண்ணுறது, எந்த அளவுக்கு கட்டிங்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து ஐடியா எல்லாமே வந்து கொடுப்போம். உங்களுக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள், நம்ம இன்ஸ்டாலும் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம்